Now we see for 225, if tan theta equal to n tan alpha and sin theta equal to m sin alpha, then we have to prove cos square theta equal to m square minus 1 by n square minus 1. That's why n not equal to plus or minus 1. இங்க பிளஸ் ஒன் போட்டாலும் ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ ஒன் தான் வரும், மைனஸ் ஒன் போட்டாலும் ஹோல் ஸ்கொயர் போடுறப்போ ஒன் தான் வரும். ஸோ அந்த மாதிரி n வந்து ஒன்னுங்கிற வேல்யூ வரக்கூடாது. ஏன்னா ஒன் வந்துச்சுன்னா ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ, அது வந்து நமக்கு டிஃபைன் பண்ண முடியாது. அதனால இந்த ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நவ் திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து தீட்டா மட்டும்தான் இருக்கு, நோ ஆல்பா. ஸோ அதை எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆன்சர்ல ஆல்பா இல்லாம பண்ணணும். அப்ப நம்ம அந்த அதை மட்டும் எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டேன் ஆல்பா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக தீட்டா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டால நமக்கு பண்ணணும். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் யூ ரைட் சைன் தீட்டா, எம் சைன் ஆல்பா ஈக்குவல் டு சைன் தீட்டா, ஆர் சைன் ஆல்பா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை எம். பட் நம்ம கொஸ்டின்ல நமக்கு வந்து டேனும் சைனும் கம்பைன் பண்ணி இந்த இடத்துல ஃபார்முலா வந்து நமக்கு இல்லை. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த ஐடென்டிட்டியில ஏதோ ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட் அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கு. டேன் ரெசிப்ரோக்கலாக இருந்தால் என்ன வரும், காட். ஸோ காட் ஈக்குவல் டு என் பை டேன் தீட்டா. டேன் ஆல்பா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்போ அது காட் என்ன, ஒன் பை டேன். ஒன் பை டேன் இஸ் நத்திங் பட் காட். அப்போ இருக்கு. சிமிலர்லி ஹியர் ஆல்சோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ண என்ன வரும், கொசிகன். பிகாஸ் ஒன் பை சைன் ஆல்பா, ஒன் பை சைன் ஆல்பா ஈக்குவல் டு கொசிகன் ஆல்பா. 1 by sin theta equal to cosecant theta equal to m by sin theta. இப்ப இந்த ரெண்டு வச்சிருந்தா அந்த இடத்துல கம்பைன் பண்ணி இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ற மாதிரி இல்ல. பட் இப்ப இங்க இங்க காட் இருக்கு, கொசிகன் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா அழகா இந்த காட்டும் கொசிகனும் கம்பைன் பண்ணி இப்படி ஒரு ஃபார்முலா நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்றதுக்காக தான் நம்ம இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும். இப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டோம். ஸோ காட் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு என் ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா. இது அது ஹியர் ஆல்சோ, ஏன்னா அங்கே ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கு. இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இதை ஸ்கொயர் பண்ணுற எல்லாமே அந்த ஐடென்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டே வரும். ஸோ கொசிகன் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஆல்பாவே ஆன்சர்ல வரக்கூடாது, அதை எலிமினேட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். காஸ் ஸ்கொயர் கொசிகன் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் என்ன வரணும், கொசிகன் ஸ்கொயர் ஆல்பா மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்பா ஈக்குவல் டு ஒன். ஏன்னா இந்த இடத்துல பிளஸ் காட் அன்றவங்க மட்டுமே மைனஸ் காட். ஸோ இது இருக்கு. அப்போ இதுக்கு நேராக இதோட ஆன்சர் எம் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ், இதுக்கு நேராக இதோட ஆன்சர் எம் ஸ்கொயர் எம் என்ன. ஸோ எம் ஸ்கொயர் பை டான் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். நவ் யூ டேக் இந்த டான் ஸ்கொயர் தீட்டாவை சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு அடிக்கலாம். இங்கே என் ஸ்கொயர் என் ஸ்கொயர் டான் கேன் பி ரிட்டன் அஸ் சைன் பை காஸ். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா ஆல்பா தீட்டா பை காஸ் பாரு, நமக்கு இது எலிமினேட் ஆயிடுச்சு பாரு. இங்கே ஆல்பான்னு இருந்தது, ஆல்பா இல்லாமல் இப்போ இந்த இடத்துல தீட்டா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். இந்த காஸ் ஸ்கொயர் எங்கே போயிடும், மேலே போயிடும். m square by sin square theta minus this will go to the numerator. n square cos square theta by sin square theta and that is equal to 1. So now இது இப்போ ஏன் நியூமரேட்டர்ல போகும் தெரியலன்னா இது வேணா m square by 1 எழுதி
இதை அங்கே எழுதிக்கலாம். ரெசிப்ரோக்கல் ஃபார்முலா எழுதிக்கலாம். நான் இங்க டினாமினேட்டர் சேமா இருக்கு. டினாமினேட்டர் சேமா இருந்தா ஒரு டைம் எழுதுனா போதும். சைன் ஸ்கொயர் தீட்டா, தென் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன். இப்ப ஆர் திஸ் மைண்ட்ல வச்சுட்டே வரும். இந்த இடத்துல வந்து காஸ் மட்டும் தான் இருக்கணும், நோ சைன் அட்டாச். இது நியூமினேட்டர் கொண்டு வந்து ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டா. தி ஷுட் கோ டு த நியூமினேட்டர். ஸோ எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. நமக்கு இந்த இடத்துல நோ ஒன்லி காஸ் நோ சைன். அப்ப இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவில் ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கலாம். ஏன்னா நம்ம காசே எங்கேயும் இருக்கு, சரி சைனே வரக்கூடாது ஆன்சர்ல. அப்ப சைனை ரீப்ளேஸ் பண்ணேன், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த பக்கம்னா பிளஸ் ஆயிரும். ஸோ எம் ஸ்கொயர் தென் ஒன் வந்து அங்கேயே இருக்கு மைனஸ் என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த பக்கம் வரப்ப என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும் பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா அங்கே ஈக்குவல் டு ஒன். ஸோ இதுல எது காமன் எடுக்கலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காமன் எடுக்கலாம். ஸோ இப்படியே காஸ் ஸ்கொயர் தீட்டா காமன் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் இல்லாட்டி இதை கூட நம்ம அந்த எனிவே இங்கே ஒன் மைனஸ் என் ஸ்கொயர். இங்கே காஸ் ஸ்கொயர் காமன் எடுக்கிறப்போ அந்த இடத்துல என்ன இருக்கு ஒன் இருக்கு. ஸோ இந்த ஸ்டெப் டிஃபிகல்ட்டா இருந்தால் நம்ம மாற்றிக்கலாம். இந்த மைனஸ் என் ஸ்கொயரை அந்த ஒரு முன்னெடுக்கலாம். இந்த பிளஸ் ஒன்று இந்த ஒரு முன்னு என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு இந்த மைனஸ் அந்த பக்கம் போயிடும். அப்புறம் மைனஸ் அந்த பக்கம் போனால் பிளஸ் ஆயிடும். ஸோ என் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் மேக்கிங் மிஸ்டேக், ஆஃபன் தே ஆர் மேக்கிங் மிஸ்டேக். இந்த பிளஸ் ஒன் இந்த பக்கம் வந்து தான் மைனஸ் ஒன் ஆகணும். இந்த மைனஸ் அந்த பக்கம் போகிறப்போ பிளஸ் ஆயிடும். அப்போ எது பிளஸ்ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அப்புறம் இந்த மைனஸாக எழுதும். பட் இந்த இடத்துல கண்டிப்பாக கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். இது இந்த டேர்ம் இங்கேயே தான் இருக்கு. ஸோ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணப்படுது. இந்த மைனஸ் தான் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போகிறோம் ப்ளஸ் ஆகும். ஸோ இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை காமன் எடுத்தீங்கன்னா என் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஏன்னா இந்த இடத்துல எடுத்துட்டோம்னா அந்த இடத்துல என்ன இருக்கும் ஒன்னு. இங்கே வந்து என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் காஸ் ஸ்கொயர் இங்கேயே வச்சுட்டேன். ஸோ என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை என் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ திஸ் த ஆன்சர் யூ வாண்ட் டு. ரொம்ப இம்பார்ட்டன் சொன்னேன், இதை எலிமினேட் பண்ணதுக்கு இந்த டேன் ஆல்பா எழுதிக்கிறோம். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இங்கே ஒன்று கொண்டு வந்துட்டு யூ ஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் த வேல்யூ. தேங்க்யூ.